ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் உதய அண்ணன் கல்லறைக்கு நம்ம வந்து போக போகிறோம். நம்ம வந்து மதுரையில் வந்து குயின்ஸில் இருந்து G3 பொட்டிக்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, அதுக்காக நம்ம போயிருந்தோம். சுமதி அக்கா சொன்னாங்க இன்னைக்கு தான் உதயாவோட பிறந்த நாள்னு சொன்னாங்க, சரி அண்ணாவோட கல்லறைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், துர்கா காந்தி அக்கா, கார்த்தி சார் அக்கா அவங்க எல்லாருமே போயிருந்தோம். ஏன் மீன் இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம், இது ஒரு ஞாபகமாக நம்மளுக்கு எப்பயுமே நம்ம கூடயே ட்ராவல் பண்ணட்டும் அப்படின்னு நான் இதை ஒரு வ்ளாகாக எடுத்திருக்கேன். நானும் கருவாவும் லவ் பண்ணி கல்யாணம் முடித்த ஸ்டார்டிங்கில் தான் சுமதி அக்காவும் உதயண்ணாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு நான் கல்யாணம் முடித்த ஸ்டார்டிங்கில் அவங்களும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்களா. அவங்களோட வீடியோஸ் டிக்டாக்ல பண்ணும்போது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். நானே நிறைய டைம் விரும்பி அவங்க வீடியோ நிறைய டைம் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உதய அண்ணாவையும் சரி சுமதி அக்காவையும் சரி. அவங்க டெத்து அந்த செய்தி கேட்டு ஒரு செகண்டில் எனக்கு ஹார்ட் பீட்டே நின்றுச்சு. அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு, திடீர்னு ஏன் கடவுள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். நேரில் நாங்கள் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனை இப்படி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் கடவுள் கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மேலேயே ஆட்டி போடுங்க.
கீழே வச்சிடறாங்க.